அனைவருக்கும் வணக்கம். இப்போ மழைக்காலங்கள் ஆரம்பிக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதம் வந்துருச்சு. செப்டம்பர் மாதத்துலேருந்தே மழை வந்து ஆரம்பிச்சிடும். இந்த மழைக்காலங்களில் வந்து கால்நடைகளை வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நோய்களும் இருக்குது. இந்த நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கலாம். இப்போ ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டுகளுக்கு துள்ளு மாறி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வரும், அதை ஈட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் போட்டுக்கணும். அது போக பிபிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கொல்லி நோய் வரும், அதுக்கும் வந்து வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினே நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது. இந்த ரெண்டு தான் ஆடுகளை அதிகமாக தாக்கக்கூடிய நோய். மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எஃப்எம்டி, அதாவது கால் நோய் மற்றும் வாய் நோய்னு சொல்லி அதுக்கும் தடுப்பூசி போட்டு முடிச்சிருப்பாங்க. இதில் போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த தடுப்பூசியும் போட்டிருந்தீங்க அப்படின்னா நோய் வராது. ஸோ கோழிகளுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்துச்சு, அப்புறம் அம்மை நோய் வந்துச்சு, அப்புறம் குறைசா வந்துச்சு, ஐஎல்டின்னு சொல்லி இன்ஃபெக்ஷஸில் எரிஞ்சல் ட்ரக்கெட்டிஸ் அந்த நோய் வந்துச்சு. இப்போ நாய்களை பொறுத்த வரைக்கும் பார்வோ வைரஸ் வந்துச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள காலங்கள்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த பார்வோ வைரஸுங்கிறது ஒரு சீசனுக்கு தான் வரும். நாய்களை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் வரைக்கும் அந்த நோய் இருக்கும், அப்படியே சரியாயிடும். கோழிகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்கழிச்சலும் 1 மாதம் இருக்கும், அப்படியே சரியாயிரும். இந்த ஜூலை மாதத்தில் வரும், சரியாயிரும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அப்படி இல்லை. இப்போ கோழிகளுக்கும் நாய்களுக்கும் இந்த நோய் வந்து ஒரு 3-4 மாதமாக அந்த பார்வோ வைரஸான நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கோழிகளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மை நோயும் ஒரே சீசனில் இருக்குது, வெள்ளைக்கழிச்சலும் ஒரே சீசனில் இருக்குது, ஐஎல்டி குரேசா எல்லா நோயுமே ஒரே சீசனில் இருக்குது. ஸோ இயற்கை நமக்கு இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வைரஸ் பாக்டீரியா, அதாவது நோய் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா வந்து அதோடைய பரிணாம வளர்ச்சியை மாற்றிக்கிட்டே வருது, அதோடைய வடிவமைப்பிலேருந்து மாற்றிக்கிட்டே வருது, அதோடைய செயல்பாட்டிலேருந்தும் மாற்றிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்லுது. இப்போது 1 மாதத்தில் இருந்துட்டு சரியாகக்கூடிய வைரஸும் பாக்டீரியாவும் இப்போ 3-4 மாதங்கள் வரைக்கும் அதோடய உயிர்ப்பு தன்மையை வச்சுக்கிட்டது, எல்லா கிளைமேட்லேயும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உண்டாக்கிட்டு, இந்த மாதத்தில் தான் அந்த நோய் வருன்ற மாதிரி உள்ள சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ இந்த நோய் எப்போ வேணாலும் வரலான்ற அளவுக்கு அந்த வைரஸும் பாக்டீரியாவும் அதுக்கு வாழதுக்குண்டான தக்கமைப்பை உருவாக்கிக்கிட்டு, அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வ வல்லமை பொருந்திய வாழும் தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். அது அந்த அளவுக்கு இந்த வைரஸும் பாக்டீரியாவும் அதோடைய தன்மையை மாற்றிக்கிட்டு இப்போ விலங்கினங்கள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் அதோடைய தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ கொரோனா வைரஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே கொரோனா வைரஸ்லாம் வந்து வேறு வேறு பேர்களில் மனிதர்களுக்கு வந்துச்சு, சார்ஸ் அப்படின்லாம் வந்துச்சு. இப்போது அந்த அதே வகையில் அதோடைய தன்மையை மாற்றி உயிர் வாழத்தன்மையும் அது எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உண்டாக்கியும் அது உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, மனிதர்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நான் முக்கியமாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ ஆடு மாடுகளுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் பெரிய நோய்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு மாதம் டைமும் இருக்குது. அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஆடு மாடுகளை அந்த நோய்கள்லேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆடுகளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈட்டி, அதாவது துள்ளு மாறிக்குள்ளே தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுருங்க. இது தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். வந்தவுடனே ஆடு இறந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளது. ஆடு வந்தவுடனே இந்த நோய் வந்தவுடனே துள்ளி விழுந்து இறந்துடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போயிடும், அந்தளவுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாக உள்ளது. அப்புறம் பிபிஆர்னு சொல்லுவோம் ஆட்டுக்கு. பிபிஆருங்கிறது ஒரு ஆட்டுக்கொல்லி நோய். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் வந்து உடனே இறக்காது, இருந்தாலும் இறை உண்ண முடியாமலும் அது மூச்சு உள்ளே போக முடியாமலும் இருக்கும்போது அது இழப்பு வந்து 100%-30% ஆடுகள் வந்து இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தடுப்பூசி இப்போமே போட்டுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10-20 நாளில் தடுப்பூசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மழைக்காலங்களுக்கு முன்னாடி தடுப்பூசி அதோடைய வேலையை ஆரம்பிச்சிடும். மாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ எஃப்எம்டி வந்து போட்டு முடிச்சாச்சு, எஃப்எம்டி போட்டு முடிச்சிருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்தினாலும் இது வந்து நம்ம தீர்மானித்தது, இப்போ இந்த நோய் வரும் அதனால் இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா அந்த நோயிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம். இதை வந்து தீர்மானம் பண்ணது, இதை வந்து கூட நம்ம தடுப்பூசி போட்டு சரி பண்ணிக்கலாம். நமக்கு மீறின ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் என்ன பண்ணுன்னா இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இயற்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எப்போ வேணாலும் நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஸோ இந்த இயற்கையில் வந்து இப்போ மழைக்காலங்களில் கால்நடைகளை தாக்கக்கூடிய விஷயங்கள், கால்நடைகளில் இந்த மழைக்காலங்களில் என்ன விஷயங்கள்லாம்
இருக்குது. அதை எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடுகள் மூலமாக தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம காக்க தவறிட்டாலும் தற்காப்பு செய்ய மறந்துட்டாலும் இழப்பு உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த இழப்பை எப்படி ஓரளவுக்கு நம்ம ஈடுகட்டலாம், இழப்பை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசுவோம். இப்போ இந்த நோய்களை தவிர கால்நடைகளுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மழைக்காலங்களில் இடி மின்னலில் வந்து நிறைய மாடுகளும் ஆடுகளும் வந்து வருஷ வருஷம் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு வேளை இறந்தாலும் மாடோடைய இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பொருளாதார இழப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இடி மின்னல் நேரங்களில் கால்நடைகளுக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா லோக்கல் கால்நடை மருத்துவர் வச்சே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் வாங்கி நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அமௌண்ட்டு கிளைம் ஆயிடும். சரி, அது கூட நம்ம விட்டுருவோம். இப்போ இன்சூரன்ஸ் போடலை, கால்நடை இடி மின்னலில் இறந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் உள்ள விஷயம் தெரியாமலே அந்த கால்நடைகளை புதைச்சிடுறாங்க. இடி மின்னலில் இறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் கால்நடைகளை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்சூரன்ஸும் போடாத பட்சத்தில் நம்ம இடி மின்னலில் மாடு இறந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஓவுக்கு நீங்கள் முதல் தகவல் தெரிவிக்கணும். அவங்க நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கால்நடை மருத்துவருக்கும் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கும் தகவல் சொல்லுவாங்க. ஸோ இதில் காவல் நிலையத்துடைய பணி என்ன அப்படின்னா, இறந்தது உண்மையிலே அவருடைய மாடா இல்லைன்னா இறந்தது இடி மின்னல தான் இறந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணைகள் செய்வாங்க. விஓ வந்து அந்த மாடு இறந்ததுக்கு உண்டான ஒரு பதிவு வந்து கால்நடைகளுக்கு உள்ள எல்லா எண்ணிக்கைகளும் மருத்துவ கால்நடைகளுக்கு உள்ள எண்ணிக்கை இருக்கும். அதுபோக இறந்துருச்சு அப்படின்னா அந்த இறப்புக்குள்ளான ஒரு பதிவையும் அந்த விஓ வந்து பதிவு பண்ணுவாப்பில். ஸோ அவருடைய பணி அது. அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவராக எங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறந்த கால்நடைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்போம். போஸ்ட்மார்ட்டத்தில் இடி மின்னலில் தான் இறந்துருக்கு அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பட்சத்தில் வந்து அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இடி மின்னலில் தான் இறந்துருக்கு நாங்கள் தகவல் சொல்லிடுவோம். ஸோ இடி மின்னலில் தான் இறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அதுக்குண்டான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இடி மின்னலில் இறந்தால் என்னெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக எழுதி கொடுப்போம். அதை வந்து நீங்கள் ஆடு மாடோடைய ஓனர் வந்து நேரடியாக நீங்கள் விஓட்ட திரும்ப போய் சந்திக்கணும். அவங்க வருவாய்த்துறை மூலமாக அந்த இழப்பீடு வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு நிதியோட நிதியின் கீழே வந்து அந்த பேரிடர் மேலாண்மை கீழே வந்து உங்களுக்கு அந்த கிளைம் செட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கிளைம் கிடைக்கும். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேர் இந்த இடி மின்னலில் மாடு ஆடு இறந்துச்சு அப்படின்னா அப்படியே தூக்கி போட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இயற்கை பேரிடரில் இறந்துச்சு கால்நடைகளோட இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. இதுபோக இந்த மழைக்காலங்களில் சினை பசுக்களுக்கு என்ன விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரே ஒரு நோயை பற்றி மற்றும் நோயின் கூட சொல்ல முடியாது, ஒரே ஒரு எதிர்பாராத விஷயம் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து கால்நடைகளுக்கு அதிகமாக ஏற்படும். அதுபோக இப்போ அந்த கால்நடைகளில் வந்து இடி மின்னல் நேரங்களில் இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வானிலையிலேயோ இல்லை டிவியிலேயோ வந்து இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும் இந்த பகுதிகளில் அப்படின்னு நமக்கு தகவல் தெரிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புறதை வந்து தவிர்க்கணும். அப்படியே ஒருவேளை ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டாலும் உயரமான மின் கோபுரங்கள் இல்லைன்னா ஒரு உலோகத்தாலான ஒரு மின் கம்பிகள் இரும்பு கம்பிகள் அந்த மாதிரி இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு கீழேயோ அல்லைனா ஒரு பெரிய மரங்களுக்கு கீழேயோ இருக்கிறத வந்து ஆடு மாடுகளும் நீங்களும் இருக்கிறத தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த மின்னல் வந்து உயரமான பொருள்களில் தான் முதல்ல இறங்கும். இறங்கி அதுக்கப்புறம் பக்கவாட்டில் உள்ள நம்ம மேலேயோ இல்லை ஆடு மாடுகள் மேலேயோ இறங்கி பூமியில் இறங்கி போகும். இப்படி அதோடய பயணத்தில் யாரெல்லாம் வந்து ஊடையில் சிக்கிறாங்களோ எல்லாருமே சிதைச்சிருன்ற அளவுக்கு அந்த மின்னல் வந்து அவ்வளோ பவரான ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட செகண்டில் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தோன்ற மின்னல் வந்து நிறைய பேரிழப்புகளை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அந்த மின்னல்கள் இடிகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாத்துக்கலன்னா இந்த மாதிரி விஷயங்கள், உயரமான மின் கோபுரங்கள் கம்பிகள் மரக்கு
மரம் பெரிய மரங்களுக்கு கீழே நம்ம இருக்கிறது, ஆடு மாடுகள் எல்லாம் மலைக்கு நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு மரத்துக்கு கீழே போய் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தவிர்த்தணும். மழை பெய்யுது, இடி வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், ஆடு மாடுகளை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ வீட்டுக்கு கொண்டு வரும்போதும் பார்த்து கொண்டு வரணும், ரொம்ப வேகமாக ஓட்டிக்கிட்டு வரும்போது கூட ஒரு சினை மாடுகளுக்கு உண்டான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பப்பை சுழற்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வரும். இப்போ மழைக்காலங்களில் வந்து வயல் வரப்புகள், இந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும், வழுகும் தன்மையில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு 8 மாதம் 7 மாதத்துக்கு மேலே உள்ள சினை மாடுகள் வந்து நடக்கும்போது அது வழுக்கி விழுந்து கர்ப்பப்பை சுழற்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பப்பை சுழற்சி அப்படிங்கிறது நம்ம கர்ப்பப்பையில் உள்ள வெயிட்டு, அதாவது 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே கண்ணுக்குட்டியோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்போது வந்து ஒரு கால் மேலே கீழே ஏறி இறங்கும்போது வந்து கர்ப்பப்பை சுழலுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த கர்ப்பப்பை சுழற்சி வந்து இந்த மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதில் நிறைய மாடுகள் இறப்புகளும் ஏற்படுது. கர்ப்பப்பை சுழற்சின்னு தெரியாமலே நம்மளும் ஓனர்களுமே அதை பற்றி விஷயங்கள் தெரியாமலே அப்படி விட்டு ரொம்ப நிலைமை மோசமானதுக்கப்புறம் உயிரிழப்பு கூட ஏற்படுது. ஸோ இந்த கர்ப்பப்பை சுழற்சியை பற்றி ஏற்கனவே நான் வந்து சன் நியூஸோடைய 5 நிமிட பேட்டிக்கு வந்து ஏற்கனவே பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியோடைய பதிவையும் நான் இது கூட இணைக்கிறேன். சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 5 நிமிட பேட்டியில் வந்து பசுகளுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சுழற்சியை பற்றி, அதன் அறிகுறி, அதன் விளைவு பற்றி டாக்டர் ராஜசேகரிடம் இது பற்றி முழுமையான தகவலை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கர்ப்பப்பை சுழற்சி வந்து எப்படி சார் பசுகளுக்கு ஏற்படுது? கர்ப்பப்பை சுழற்சி அப்படிங்கிறது எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுடைய கடைசி கால சினைப்பருவம், அந்த கடைசி கால சினைப்பருவத்தில் வந்து கன்றுக்குட்டியோட எடை அதிகமாக இருக்கிற காரணத்தினால மாடுகள் மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் திடீர்னு வலுக்கி விழுறது, மேடு பள்ளங்களில் ஏறும்போது அதோட கர்ப்பப்பை அமைப்பானது ஒரு பலூனுக்குள்ளே தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அமைப்பில் கர்ப்பப்பையோட அமைப்பு இருக்கும். அதுக்குள்ளே கண்ணுக்குட்டி இருக்கும்போது அந்த கண்ணுக்குட்டி அந்த மேடு பள்ளங்களில் மாடு ஏறி இறங்கும்போது கர்ப்பப்பையோட அதோடைய இயல்பு நிலையிலேருந்து திருகிக்கிடும். அது திருகிறது எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கும் அப்படின்னா, ஈரமான துண்டை நம்ம முறுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்பில் அதோடைய கர்ப்பப்பையோட சுழற்சி வந்து சுழண்டு இருக்கிறதுனால மாடுகளுக்கு பெரும் பேரிழப்பையும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஒரு பெரும் பேரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோயாக இது இருக்கிறது. இந்த கர்ப்பப்பை சுழற்சி வந்து எப்படி சார் சரி செய்யலாம்? கர்ப்பப்பை சுழற்சி சரி செய்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, கர்ப்பப்பை சுழற்சி தான் அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ அதோடய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக கண் ஈனதுக்கு மாடு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுமோ அதே போல் தான் இருக்கும். அப்போ விவசாயிகள் பார்க்குறவங்களுக்கு அது கண் ஈனதான் போகுது போலான்ற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். அப்படி சரியாக கவனிக்காமல் விட்டும்போது அது லேட் ஸ்டேஜ் போனப்போ மாடுகளுக்குமே ஆபத்தாக முடிஞ்சிடும். இதில் சரி செய்கிறது அப்படிங்கிறது வந்து டிகிரிகளை பொறுத்து இருக்குது. அதில் ஒரு 4 ஸ்டேஜ் ஆஃப் டிகிரி இருக்குது. 45 டிகிரி to 90 டிகிரி அப்படின்ற பொறுத்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக சரி செஞ்சுக்கலாம். 90 to 180 டிகிரி வரைக்கும் இருக்குது. அந்த டிகிரியும் கூட நம்ம ஆரம்ப காலங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் கூட ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு மேலே அதோட சுழற்சி சுருக்கம் இருக்கும்போது அதை காப்பாற்றுறது நம்ம மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம்தான். ஆரம்ப காலங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணுக்குட்டியும் மாடையுமே நம்ம ஈஸியாக காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட கண்ணுக்குட்டியை காப்பாற்ற முடியலனா நம்ம மாடையாவது காப்பாற்றுற அளவுக்கு இருக்கும். 360 டிகிரிக்கு போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 360 டிகிரி பெரும்பாலும் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இதுபோல் இந்த டிகிரிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதோட காப்பாற்றுற தன்மைகள் இருக்கும். அதுபோக நம்ம எப்போ ஈஸியாக டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இதோட காப்பாற்றுற தன்மைகள் இருக்குது. கர்ப்பப்பை சுழற்சி வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? கர்ப்பப்பை சுழற்சிகள் கண்டுபிடிக்கிறதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கால்நடை வளர்ப்போர் நீங்கள் இதை கவனமாக கேட்டுக்கணும். இந்த கர்ப்பப்பை சுழற்சியோட அறிகுறிகள் எதெல்லாம் ஒத்து போகும் அப்படின்னா, ஈனக்கூடிய கண்டிஷனில் மாடு என்ன மாதிரியெல்லாம் ஒரு செயல்பாடுகள் இருக்குமோ அதே போன்றுகள் தான் இருக்கும். மாடு படுத்துப்படுத்தி எந்திக்கும், மாடு ஈனற மாதிரி வாழை தூக்கிக்கிட்டே இருக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு சில அறிகுறிகள் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம கர்ப்பப்பை சுழற்சி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன அப்படின்னா, மாடு வந்து பின்னங்காலை வச்சு வயிறை எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கும். படுத்து படுத்து எந்திரிக்கிறது ஒரு நிமிடத்துக்கு ஒரு டைம் படுத்து படுத்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். கீழே படுக்கும், டப்புன்னு எந்திரிச்சிடும். இப்போ வாழை தூக்கிக்கிட்டே நிற்கும். சாணம் வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக இருக்கிற கண்டிஷனில் எப்படி சாணம் போடுமோ அதை மாதிரி இருக்கும். சளியும் சாணமும் கலந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். மூச்சு வந்து வாய் மூலமாக இழுத்து விடுற மாதிரி இருக்கும். சிவியர் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, காது கால் எல்லாமே குளிந்துடும். ரொம்ப கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாமே உடம்பே குளிர்ந்து போயிடும். சரியாக நம்ம கவனிக்கல அப்படின்னா மாடு இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கால்நடை மருத்துவர் பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவரை அணுகி நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம்.
நம்ம சாதாரணமாக விட்டுட்டு கடைசி நேரங்கள்லாம் கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கண்டிஷன் முத்திருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்யலாம். அறுவை சிகிச்சைக்குமே நம்ம சீக்கிரமாக அதை வந்து கண்டுபிடிச்சி அறுவை சிகிச்சைகள் செஞ்சால் மட்டுமே தாயும் செய்யும் காப்பாற்ற முடியும். கொஞ்சம் இது கால்நடைகளுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நோய் தான். இன்னும் வரக்கூடிய மழைக்காலங்களில் ஈரமாக இருக்கிற இடங்களில் மாடுகள் நடக்கும்போது ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்லிப் ஆகி அதிகமாக உளுந்துடுறது, அதுக்கப்புறம் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்குறது, நிறை மாதமாக இருக்கும்போது நீந்தி போகிறது, இந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த கர்ப்பப்பை சுழற்சிக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.